அரசியல் விமர்சகராகவும் யூடியூபராகவும் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவங்கள தமிழக காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து சவுக்கு சங்கர் அவங்க மேல பல்வேறு வழக்குகளுக்கு கீழே தொடர்ச்சியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா வெளியில ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாகவே அவங்க மேல வழக்குகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நிலையில இன்னைக்கு அவர் மேல குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கு. அப்ப எதுக்காக சவுக்கு சங்கர் அவங்கள கைது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அரசியல் பற்றிய தெளிவையும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு யூடியூப் சேனல்ல போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய வகையில தொடர்ச்சியா பல்வேறு யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி பேசக்கூடிய நேரத்துல சமீபத்துல ஒரு பேட்டியில சவுக்கு சங்கர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட செக்ஷுவல் ஃபேவர் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு கருத்து அவதூறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பெண் காவல்துறை அதிகாரிகளை இப்படி அவர் இழிவுபடுத்தி அவதூறா பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மே மாதம் 4ஆம் தேதி தேனியில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் 5 பிரிவுகளுக்கு கீழே சவுக்கு சங்கர் அவங்க தங்கியிருந்த அறைக்கே போயிட்டு விடிய காலையில் அவரை கைது பண்ணி அவர் மேல 5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து அவரை கைது செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பழனியில் இருக்கக்கூடிய செட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் நிலையத்தில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து அவர் சென்னையில் இருக்கக்கூடிய மதுரவாயில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்லேயும் டி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸ்லையும் போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சாங்க. அப்படி சோதனை செய்யக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த சோதனை சவுக்கு சங்கர் அவங்க வீட்டில் செய்கிறீங்க, அவர் அவதூறு கருத்து தானே பேசினார், அதுக்காக ஏன் வீட்டில் வந்து சோதனை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் சவுக்கு சங்கர் அவங்க தங்கியிருந்த அறையில் அவங்களுடைய கார் ஓட்டுநர்கள் 2 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலையும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு அவர் வீட்டில் சோதனை நடைபெற்றதாகவும் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில சவுக்கு சங்கர் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய ஆவணங்களை போலியாக தயாரித்து கீழம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் குறித்து அவதூறாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இவரே டாக்குமெண்ட்டை தயாரித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு அவதூறான கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நற்பெயரை கெடுக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல்வேறு வழக்குகளுக்கு கீழே சென்னையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆக மொத்தம் பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி தப்பாக பேசினதுக்காக ஐபிசிக்கிலையும் ஐடி ஆக்டிகளையும் கைது செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து கஞ்சா வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த கீழம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை சொன்னதுக்காகவும் தமிழகத்தில் இதுவரைக்கும் பல்வேறு இடங்கள்லேருந்து பெண் பத்திரிகையாளர் சார்பாக, பெண் காவல்துறை அதிகாரிகள் சார்பாக இப்படின்னு சொல்லிட்டு 10 வழக்குகளுக்கு மேலே கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கி சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கர் அவங்கள குண்டர் சட்டத்துக்கு கீழே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆணையும் இன்றைக்கி பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ சவுக்கு சங்கர் அவங்க பிரபலமான யூடியூபராகவும் அரசியல் விமர்சகராக இருந்தாலும் கூட பல்வேறு அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை பட்டியலிட்டு பேசியிருந்தா கூட அதில் பல்வேறு விஷயமான செய்திகள் அவதூறு கருத்துக்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவங்க பண்ணது தப்பு தான், இவருக்கு தண்டனை கொடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் இவரை பழி வாங்கிறதுக்காக, பழி வாங்குற நோக்கத்தோடு இவர் மேலே இந்த வழக்குகள் பதியப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன செய்திகள் எல்லாமே செய்தி சேனல்களில் வந்த ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.